Good morning. I am your physics teacher, 6th standard physics. Last class la nama electricity lesson odiye review paathom. Innikku heat lesson oda review paakaporom. Heat and internal view. First paranga heat nama sonna onne solid, liquid, gas pathi dhaan solla porom. Solid la molecular structure eppadi irukum appdin paathamna onnodu onnu molecules ellame tighted ah bounded ah irukum. Aduve லிக்விடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகுலர்ஸ் வந்து கொஞ்சம் லிபரலாக பவுண்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறோம். அதே கேஸஸ் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப 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 லிபரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் கூட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்டன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ். த மாலிகுலர்ஸ் இன் எனி ஆப்ஜெக்ட் ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் ஆர் மூவ்மெண்ட். திஸ் கெனாட் பி சீன் வித்தவுட் நாக்கட் ஐ. இல்லையா? நமக்கு தெரியும் எல்லா சப்ஸ்டன்ஸுமே மாலிகுலர்ஸாக தான் உருவாக்கப்பட்டது. அந்த மாலிகுலர்ஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே அதனுடைய வைப்ரேஷன் ஆகிறது வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா அது உள்ளக்கூடிய மாலிகுலர்ஸ் வந்து என்னாகும், மூமெண்ட் ஆகும்னு சொல்கிறோம். இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது என்னாகுதுன்னு பாருங்கள். When substance are heated, the vibration and movement are increasing. அப்போது சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வைப்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, மூமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் பாருங்கள், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, மாலிகுலர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே கூல் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த மாலிகுலர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து டைட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? The total number of molecules remain unchanging after heating. Hence, no change in weight. அப்போ நம்ம ஹீட் பண்ணுறதுனால சப்ஸ்டன்ஸில் கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுலர்ஸ் வந்து என்னாகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. அப்போ நம்மளுக்கு வெயிட்டும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது என்னாகுதுன்னு பாருங்கள், திஸ் வைப்ரேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஒன் மாலிகுலர்ஸ் டு அனதர் அண்ட் ஹென்ஸ் ஹீட் ஃப்ளோஸ். சரியா? அப்போது சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ஒரு மாலிகுலர்ஸ் வந்து இன்னொரு மாலிகுலர்ஸ்க்கு எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, அதை பொறுத்து தான் ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து சாலிட், லிக்விட், கேஸ் இந்த மூணு ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அது வாட்டர் தான், உங்களுக்கே தெரியும். அப்போ வாட்டரை வந்து நம்ம கூல் பண்ணும்போது ஐஸாக மாறுது, அதுவே நம்ம ஹீட் பண்ணும்போது கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுதுன்னு நமக்கு தெரியும். இல்லையா? ஸோ அப்போ சாலிடாக ஹீட் பண்ணால் லிக்விட் ஆகுது, லிக்விடாக ஹீட் பண்ணால் கேஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. அதுவே நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது கேஸ் லிக்விடாக மாறுது, லிக்விட் வந்து சாலிடாக மாறுது. அதை தான் நம்ம ஹான் ஹீட்டிங்லேயும் ஆன் கூலிங்லேயும் பார்க்க போகிறோம். ஆன் ஹீட்டிங்கில் பாருங்கள், த மாலிகுலர்ஸ் இன் த சப்ஸ்டன்ஸ் மூவ் ஃபாஸ்டர் வென் ஹீட்டிங். இல்லையா? அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் கூடிய மாலிகுலர்ஸ் என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக என்னாக ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸ்ப்ரெட் அபார்ட் அண்ட் ஆக்குபை மோர் ஸ்பேஸ், ஸோ சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டர். அப்போ என்ன ஆகுதுன்னா மாலிகுலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அப்போ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அது எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சப்ஸ்டன்ஸ் என்னாக ஆரம்பிக்குது, எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுவே கூலிங் பண்ணும்போது என்னாகுதுன்னு பாருங்கள், சப்ஸ்டன்ஸ் சின்ஸ் சேஞ்ச் தர் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் அண்ட் லிக்விட் டு கேஸ். அப்போ நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கறது மூலமாகவும் சரி, எடுக்கிறது மூலமாகவும் சரி, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், ஹீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஹை டெம்பரேச்சர்லேருந்து தான் லோ டெம்பரேச்சருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வாட்டர் லெவலோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம், கவனிங்க. வாட்டர் ஃப்ளோஸ் வென் தர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இல்லையா? ஸோ வாட்டர் இருக்கக்கூடிய பிளேஸை பொறுத்து நம்மளுக்கு என்ன ஆகும், வாட்டர் ஃப்ளோ ஆகிறது வந்து டிஃபர் ஆகும்னு சொல்கிறோம். சரியா? த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் லைக் த வாட்டர் லெவல் இஸ் டிடர்மைன் த டைரக்ஷன் இன் விச் ஹீட் வில் ஃப்ளோஸ். அப்போ உயரமாக இருக்கிற இடத்துலருந்து தான் தாழ்வான பகுதிக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் ஹீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் தான் லோ டெம்பரேச்சருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் சன். We can obtain heat from combustion, friction and electricity. நம்மளுக்கு தெரியும் சன்னாக மெயினான சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் எங்கெந்தெல்லாம் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா கம்போஷன் அதாவது எரித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃப்ரிக்ஷன்னா உராய்வுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம். ஸோ இங்கேருந்தெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஹீட் எனர்ஜி வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், ஹீட் இஸ் அன் எனர்ஜி தட் ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் திங்க் பை காசஸ் த மாலிகுலர்ஸ் இன் தட் திங்ஸ் டு மூவ் ஃபாஸ்டர்.
இல்லையா. அப்போ நம்ம சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அது உள்ளக்கூடிய மாலிகுலர்ஸ் என்னாகும் அப்படின்னாக்கா ஜாஸ்தி வைப்ரேட் ஆகும், அதே சமயம் மூவ் ஆகிறதும் அதிகரிக்கும் இல்லையா. அதனால தான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அடுத்து பாருங்கள், ஹீட் இஸ் அ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் கான்சன்ட்ரேட் பார்ட்டிகல் ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லையா. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸோடைய ஆவரேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். அப்போ ஹீட்டோடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா ஜூல் சரியா, அதனோட சிம்பிள் வந்து கேபிட்டல் ஜே இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இஸ் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா வெப்பநிலைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எந்தளவுக்கு வார்ம்னாக இருக்குது, எந்தளவு கோல்டாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அடுத்து பாருங்கள், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். அப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு என்ன பேர், கெல்வின் இல்லையா. நெக்ஸ்ட்டு, டெம்பரேச்சர் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் வென் டூ பாடிஸ் ஆர் பிளேஸ்டு இன் கான்டாக்ட் இல்லையா. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கோ அதிலிருந்து தான் கம்மியாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு வந்து என்னாகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அடுத்து பாருங்கள், டூ ஆப்ஜெக்ட் ஆர் செட் டு பி இன் தெர்மல் கான்டாக்ட் இஃப் தே கேன் அஃபெக்ட் ஈச் அதர் டெம்பரேச்சர் இல்லையா. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்குது அப்படின்னாக்க தெர்மல் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அடுத்து பாருங்கள், தெர்மல் ஈக்விலிபிரியம் எக்ஸிட் வென் டூ ஆப்ஜெக்ட் இன் தெர்மல் கான்டாக்ட் நோ லாங்கர் அஃபெக்ட் ஈச் அதர் டெம்பரேச்சர் ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்மே வந்து பார்த்தோம்னா தெர்மல் கான்டாக்டில் இருக்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாக வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அடுத்து பாருங்கள், மோஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட் அண்டு கான்ட்ராக்ட் வென் கோல்டு இல்லையா. ஸோ நம்ம சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுவே நாம் கூல் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆரம்பிச்சது, சுருங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்டு த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹீட் சப்ஸ்டன்ஸ் இல்லையா. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அடுத்து பாருங்கள், A solid has a definite shape, so when a solid is heated, it is expanded in all direction. இல்லையா, அதாவது நம்ம வந்து சாலிடு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேப் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அதை நம்ம ஹீட் பண்ணும்போது அது எல்லா டைரக்ஷனுமே எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. தட் இஸ் இன் லென்த் ஏரியா அண்ட் வால்யூம் ஆல் இன்க்ரீஸிங் ஆன் ஹீட்டிங் இல்லையா. அது அதனுடைய லென்த்தாக இருக்கட்டும், இல்லை ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை வால்யூமாக இருக்கட்டும், இல்லை எல்லா சைட்லேயுமே அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்னால அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ ஹீட் லெசனோடைய ரிவ்யூ பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.